சிட்டா நம்பர் இது, அந்த சிட்டா காப்பியை ஸ்கேன் பண்ணி ஹச்எஸ்க்கு அனுப்பி விட்டாலும் ஒரு ஒன் வீக் கழிச்சு திரும்பி நமக்கு ரிட்டர்ன் வருது. அப்போ அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, எப்போ வந்து அந்த சிஆர்ஏ சிஎல்ஏ ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா, தாசில்தார் சைன் ஆனாதான் வந்து நம்ம பெண்டிங் லிஸ்ட் வந்து குறையுது. அவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து நியோஸ் வந்து யாரும் ஒர்க் பண்ணல அப்படின்னு ஒரு காசு ரிட்டர்ன் பண்றாங்க. இதுக்கு வந்து ஒரு சரியான தெளிவுடை வேணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு விஓட்ட ஒரு 50 சப்மிஷன் இருக்கு, அவர் 25 சப்மிஷன் வந்து சரி பண்ணி கொடுத்துறாரு. தாலுக் ஆபீஸ்லயும் ஒவ்வொரு டேபிள் டேபிளா போயிட்டு வாங்கணும்னு சொல்ற மாதிரி ஏதாவது விதி இருக்கா? இல்ல, இப்ப நமக்கு ஹைகோர்ட் வந்து போட்ட ஆர்டர் அதுதானா? ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு? சப்மிஷன் வந்து சர்வீஸ்ல பெண்டிங் நிறைய இருக்கு, விஓட்ட மாத்துங்க, விஓ செய்வாங்கன்னு சொல்ற மாதிரி நீங்களும் அனுப்பினமும் எங்களுக்கு மெசேஜ் பண்றீங்க. நாங்களும் வந்து சரி, மாநிலத்துக்கும் சரி, நம்ம விஓஸ் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்றீங்க, எல்லாமே பண்றோம். ஆனா எங்க டெல்டா டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அந்த சப்மிஷன் விஓ முடிச்சு கொடுத்தாலும் தாலுகா ஆபீஸ்லயே தான் இருக்கு. நமக்கு லாஸ்ட் இயர் வந்து எனக்கு 49 பேப்பர்